உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். தாங்க முடியல. ஆத்தா காட்டி கொடுத்து என்னப்பா எரியுதுன்னு சொல்றாப்ல. அப்ப அந்த பொண்ணு சொன்னது நிஜம்தான் போல. தம்பி அவங்க அப்பா மாதிரி தான் போல இருக்கு. அம்மா வந்து ஆத்தா கிட்ட எல்லாம் தப்பிக்க முடியுமா? காஞ்சி கொடுத்துருச்சுல்ல. அம்மனே காட்டி கொடுத்துட்டால, அதுக்கப்புறம் அவர் உடம்பு ஏறியிருந்த என்னால எப்படி பார்க்க முடியும்? ஆயிரம் தான் இருந்தாலும் அவர் என்னோட புருஷன். டே மாப்ள, என்னடா இது? எனக்கு ஒன்னும் புரியல மாமா. அம்மா என்ன நம்புமா? உன் மேல சத்தியமா நான் எந்த தப்பும் பண்ணலம்மா. மாப்பிள்ள உடம்புல எரிச்சல கொடுத்து அவன் சொல்றது பொய், இவன் சொல்றதான் உண்மைன்னு அம்மன் காட்டி கொடுத்துட்டால. இப்போ அது இந்த பொண்ணை நம்புங்க. இவங்க எதுக்கு இங்க வராங்க?
எல்லாரும் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? யாரையா இங்க என் மாப்பிள மேல பொய்யா பழிய போட்டது? அவன் தலைய வெட்டி எடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஐயா சிதம்பரையா, நீங்க உங்க பொண்ண நினைச்சு ஆத்திரத்துல பேசிக்கிட்டு இருக்கீங்க. பாதிக்கப்பட்ட பொண்ணு சொல்றது எல்லாமே உண்மைதான். அம்மன் காட்டி கொடுத்துருச்சு. உங்க மாப்பிள தப்பு பண்ணிருக்காரு. யோ, யாரோ ஏதோ சொல்றாங்கன்னு என் மாப்பிள சந்தேகப்படுறதா? அவர் சொக்க தங்கம்யா. எந்த காலத்துல இருக்கீங்க? அம்மனுக்கு என்ன தெரியும் என் மாப்பிள பத்தி? அம்மனுக்கு தெரிய போய் தான் எல்லா உண்மையும் வெளியே வந்திருக்கு. யோ பெரியவரே, இது உங்க ஊர் பஞ்சாயத்து இல்ல. நீ வேட்டியை மடிச்சுக்கிட்டி என்ன வேணாலும் பேசுவ, நாங்க பாத்துக்கிட்டு இருக்கணுமா? இங்க இதுதான் ஜாங்கியம். இதுக்கு கட்டுப்பட்டு தான் இந்த ஊர் நடக்கும். ஏன் போன வாரம் கூட என் நிலப்பத்திரம் பொய்யின்னு சொல்லி அந்த அம்மன் சொல்லிச்சுல்ல, அதை யாரும் கேட்கலையா? எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, உங்களுக்கு வந்தா ரத்தமா? டேய் கருவாபையல, என் முன்னாடி மரியாதை இல்லாம தர குறைவா பேசிட்டு இருந்தா அடிச்சு மண்டையெல்லாம் பொளந்து விட்டுவோம். ஜாக்கிரத, ஊர் பஞ்சாயத்து ஒரு முடிவு எடுத்தா அது எல்லாரும் கட்டுப்படுத்தான் ஆகணும். உங்களோட முட்டாள்தனமான சம்பிரதாயத்தை நான் மதிக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு என் பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம். ஆமாயா, ஊரு விட்டு ஊர் வந்த இவ இஷ்டத்துக்கு கதை விட்டுக்கிட்டே இருப்பா. இவ சொல்ற பொய்யெல்லாம் கேட்டு நாங்க வாய பிளந்துட்டு நிக்கணுமா? ஆலையும் மண்டையும் பாரு, நேத்தே இவள வெட்டி பொலி போட்டிருப்பேன். அமுதா புள்ள குறுக்கு வந்து தடுத்ததுனாலதான் விட்டு வச்சுட்டு இருக்கேன். பெரியவங்க நீங்க இப்படி பஞ்சாயத்துல முறத்தவரி பேசுறது அம்பிட்டு நல்லா இல்லைங்க. உங்க பொண்ணு வாழ்க்கை பாதிச்சிடும்னு நீங்க ஆத்தத்துல பேசுறீங்க. இங்க ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட குழந்தைன்னு ரெண்டு பேர் வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்குங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? என் மாப்பிள்ள மேல எந்த தப்பும் இல்லைங்க. இதெல்லாம் இவங்க பண்ற சதி வேலையா இருக்கும். காசுக்காக தான் இந்த பொண்ணு இப்படி எல்லாம் நடிக்கிறா. இதை இப்படி எல்லாம் கேட்டா சரியா வராது. நாங்க கேட்க வேண்டிய இடத்துல நியாயம் கேட்டுக்கிறோம். இவங்களை நாங்க சட்டப்படி பாத்துக்கிறோம். சரியா சொன்னீங்க சிதம்பரம். இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா பாதிக்கப்பட போது நம்ம பொண்ணோட வாழ்க்கை தான். இதை எப்படி டீல் பண்ணுமோ அப்படி டீல் பண்ணிக்குவோம். வாங்க போவோம். போங்க போங்க. நீங்க எங்க போனாலும் ஒன்னும் செய்ய முடியாது. எங்க ஊர் பஞ்சாயத்து சொல்றதுதான் முடிவு. அண்ணையா, அந்த ஆள் பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டாரு. நீங்க கைய கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க முடிவு என்ன சொல்லுங்க? இதுல சொல்ல என்ன இருக்கு? அம்மன் இந்த பொண்ணு சொல்றத உண்மைன்னு சொல்லிருச்சு. இனி செந்தில் இந்த பொண்ணை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.